ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாடி நம்ம வீட்டு சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டு சேனலில் நம்ம மாடி டெரஸ் கார்டன் தான் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க இந்த டெரஸ் கார்டன் ஏற்கனவே வந்து நான் வைச்சேன் எனக்கு டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செடிங்களை வாங்கி வைக்கிறது அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நாங்கள் வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மல்லிகை செடியை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு குண்டு மல்லி வைக்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் டெரஸ் கார்டனில் நாங்கள் வச்ச அந்த மல்லிகைப்பூ செடி எந்த அளவுக்கு அருமையாக வளர்ந்துருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பாருங்க மல்லிகை வெரைட்டியில் இருவாச்சி மல்லிகை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த இருவாச்சி மல்லிகை வந்து நீட் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன செடியாக எடுத்துன்னு வந்து வச்சேன் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்து குலுங்குது டெய்லி பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஆஃப் கிட்ட பூ கட்டலாம் அந்த மாதிரி நிறைய பூ பூக்குது இதை பாருங்கள் ரெட்டை மல்லி குண்டு மல்லி இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன செடிங்களாக வாங்கி வச்சது தான் அது நம்ம பராமரிக்கிற விதத்தில் பார்த்திங்கன்னா இது நிறைய மொக்கு வைக்கும் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா செடி வச்சுருப்பாங்க இன்னும் அங்கே வளர்ந்துக்கிட்டே போகுது அரும்புகளே வைக்கல பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுகள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மெயின் ரீசன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் செடிகள் வளரும் போது அது முதல் தடவை வந்து அந்த மொட்டுக்கள் வைக்கும் அப்படி மொட்டுக்கள் வைக்கும் போது அது பூத்த உடனே என்ன பண்ணிடணும்னா அந்த செடியை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடணும் அந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணி விடும் போது நிறைய அதுலேருந்து இருந்து கிளைகள் அதிகமாக வந்து மொட்டுக்கள் நிறைய வைக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த செடியில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒன்று ரெண்டு மொட்டுக்கள் தான் வச்சுச்சு அது அந்த மொட்டுக்கள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிருவேன் ட்ரிம் பண்ணி விட்டுணும் நம்ம அது மாதிரி ட்ரிம் பண்ண பண்ண நிறைய பூக்கள் வைக்கும் எப்போதுமே இந்த செடிங்களில் வந்து இது இந்த அரும்பு முல்லை நித்தியமல்லி எந்த செடியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த அரும்புகள்லாம் இருக்கும் போது நம்ம பறிச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி விடும் சில பேர் நினைப்பாங்க என்னங்க கட் பண்ணி விட்டுட்டால் காஞ்சு போயிடும் திருப்பி வந்து அது துளிர்க்குமா என்னான்னு தெரியலையேன்னு இதை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கட் பண்ணி விட விட விடத்தான் நிறைய அடர்த்தியாக வரும் சில செடிகளை பார்த்திங்கன்னா அது இப்போ எங்கள் செடியிலே ஒரு ஒரு கிளை மட்டும் நீண்டு வளர்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில செடிகளில் வந்து நீளமாக வளர்ந்துச்சுனா கண்டிப்பாக அதை கட் பண்ணி தான் விடணும் ஏன்னா அது தேவையில்லாத ஒரு கிளைகளாக உருமாறும் இப்போ எப்படி நம்ம ரோஸ் செடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு இலை விடும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி வி விடுற அந்த கிளைகளை வந்து கட் பண்ணி விடுவோம் கட் பண்ணி விடும் போது மூணு இலை அஞ்சு இலை வச்சுச்சின்னா நிறைய ரோஸ் வைக்கும் அதே மாதிரி இந்த மல்லிகை செடியிலையும் நீளமாக வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கட் பண்ணி விட்டு பாருங்களேன் அடுத்த வாட்டி அதுலேருந்து சைடு பிரான்ச்சஸ் நிறையா விடும் ஒரு ஒரே இடத்துல வந்து ஒரு மூணு நாலு அந்த மாதிரி வந்து கிளைகள் விட்டு நிறைய அரும்புகள் கடு கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை செடி வந்து என்னென்னா நம்ம போடலாம் அப்படின்னு நீங்கள் சில கேட்டிருப்பீங்க ஒன்றுமே இல்லைங்க எப்பொழுதுதான் நம்மளோட மண் கழிவு கலவைகள் வந்து லூஸாக இருக்கணும் டைட் பார்த்துங்க பூச்சிகள் வைக்காமல் பார்த்துங்க நம்ம எப்பொழுதும் வந்து என்ன என்ன பண்ணுவோம்னா செம்மண் கெடைச்சாலும் சரி இல்லை தோட்ட மண் கெடைச்சாலும் சரி அதை ஒரு பகுதி எடுப்போம் அடுத்தது வந்து நம்ம வீட்டில் பீட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் தென்னநார் பஞ்சு அந்த தேங்காய் நார் பவுடர் அது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கலந்துக்கலாம் அது கூட சேர்த்து உங்கள் கிட்டே வந்து இந்த மண்புழு உழம் கிடச்சிச்சுனா அந்த உரத்தையும் நம்ம சேர்த்து கலவையாக நம்ம செஞ்சு வைக்கும் போது மண்ணோட ஃபெர்டிலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் பூக்களம் நல்லா வளர ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு தடவைக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு ஹெல்த் டானிக் மாதிரி நம்ம கொடுத்திங்கனாலே போதும் அடுத்த வீடியோவில் நிறைய நான் அதை பற்றி சில டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ வந்து ஜஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கிடைக்கக்கூடிய வந்து தயிர் மோர் இருக்குதுன்னு வச்சிங்களேன் இப்போ புளிச்சு போச்சு வேஸ்ட்டாகிடுச்சு அதை வந்து வெளியில் கொட்டிடலாமா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் அதை வந்து கொட்ட வேணாம் அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ ஒரு டம்ளர் புளிச்ச மோரோ தயிரோ இருக்குதோ அப்படி வச்சுக்கிங்களேன் அதுலேருந்து ஒரு எட்டுலேருந்து பத்து டம்ளர் தண்ணியை கலந்துங்க அதோட ஏன்னா எப்பொழுதும் வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் செடிங்களுக்கு நம்ம எந்த ஒரு சத்துக்கள் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா டைரெக்டாக அதுக்கு கொடுக்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுக்கும் போதுனா அவனால் அந்த சத்துக்களும் போய் சேரும் ஒரு பிரயணத்தில் அதிக சத்தும் கொடுக்கக்கூடாது இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தயிர் மோரில் தண்ணி கலந்து நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அந்த இலைகள் அந்த காம்புகள் மொட்டெலாம் வைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் கண்டிப்பாக இது ஒரு டிப்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோக்கனட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தேங்காய்லாம் நம்மளுக்கு இருக்கும் பாருங்கள் நம்ம தேங்காய் பால்லாம் எடுப்போம் எடுத்துட்டு அந்த தேங்காய் வந்து சக்கை இருக்கும் பாருங்கள் அந்த சக்கையை இதே மாதிரி இந்த செடிகளுக்கு சைடில் வந்து உதிர்த்து விட்டு அடுத்தது கொஞ்சம் மண்ணை தள்ளினிங்கனாலே உங்களுக்கு போதும் அந்த மாதிரி வந்து தேங்காய் சக்கைகள் போடலாம் தேங்காய் பால் கூட நல்லது சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் தேங்காய் பால் எக்ஸாய் எடுத்துகிட்டு அது வேஸ்ட் ஆகிடுச்சு இல்லை புளிச்சு போயிடுச்சு அப்படி சொன்னிங்கன்னால் அதை கண்டிப்பாக இந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம அது கூட தண்ணி கலந்து ஊற்றலாம் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செமையாக நல்லா தார்மாராக பூ பூக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்பொழுதும் அந்த ம மல்லிகைப்பூ பூக்காத செடி கூட கண்டிப்பாக உங்களுக்கு அருமையாக நம்ம வீட்டுக்கு பூக்கும் அடுத்தது பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றும் போது எப்பொழுதும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றுறோம்னு சொல்லிவிட்டு அந்த தொட்டி நிறைய தண்ணியை ஊற்றி அந்த தொட்டிலேருந்து எல்லாம் தண்ணிகள்லாம் போயிடும் இது வந்து நம்ம அந்த செடிகளுக்கு நிறையா தண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா அதோட வேர்கள்லாம் வந்து சீக்கிரமாக சாகடிச்சிடுவோம் எப்படின்னா அதை அழுகிறோம் அடுத்தது அதில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த தண்ணி வழியாக வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக தண்ணி வந்து எப்பொழுதும் ஒரு கப்பு அளவுக்கு இல்லை ஒன்றரை கப்பு அளவுக்கு அந்த தண்ணி அந்த ஜாடியை விட்டு அதிகமாக வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி பார்த்து கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்ஸில் பார்ப்போம் தேங்க்யூ